போகவாதவன் என்று என்னை தள்ளினாலும் உடைந்த பாத்திரம் போல என்னை வெறுத்தாலும் உதவாதவன் என்று என்னை தள்ளினாலும் உடைந்த பாத்திரம் போல என்னை வெறுத்தாலும் உங்க கிருபை என்னை உயர்த்திடுமே உயிருள்ள நாளல் நடத்திடுமே உங்க கிருபை என்னை உயர்த்திடுமே உயிருள்ள நாளெல்லாம் வழி நடத்திடுமே. இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை பொழுதிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஆவலாய் நம்முடைய செவிகளை திறந்து கொள்வோமா? அன்பானவர்களே, இந்த நாளின் காலையிலும் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 28:20. அங்கே வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைப்பதில்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் உண்மை இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்பதற்கு இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் பல காரியங்களை மறைப்பதற்காய் அநேக பொய்களை கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி. ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற காரியங்களில், நாங்கள் பேசுகிற வார்த்தைகளில், நாங்கள் இருக்கிற இடங்களில் உமக்கு உண்மையாயிருக்க, எங்களுடைய அதிகாரிகளுக்கு உண்மையாயிருக்க, எங்களுடைய பெற்றோருக்கு உண்மையாயிருக்க எங்களுக்கு பலந்தாரும். உம்முடைய கிருபையின் மறைவினிலே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் எங்களை உம்முடைய கிருபையினால், உம்முடைய அன்பினால், உம்முடைய கரத்தினால் எங்களை ஆசீர்வதித்தருளும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.